ஏண்டா முத்து வாசி இன்னைக்கு தான் மலையில இருந்து வந்தான் அதுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் தரல் பண்றானே மாலைய கழட்டி தானே தண்ணி அடிக்கிறாரு மாலைய கழட்டிட்டா உடனே தண்ணி அடிக்கணுமா பாத்துறவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அசிங்கமா இல்ல அதான் வழக்கமா நடக்கிறதாச்சனே ஏடா அது பிராந்தி நீ ஆரம்பிச்சியா அட எனக்கு இல்லங்க எங்க அண்ணனுக்கு ஓ மாதிரி ஒருத்தன் தான் உங்க அண்ணன் உருப்பட மாதிரிதான்டா ஜனோ அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றானே இவனை எப்படியாவது மாட்டிக்கணும் அண்ணன் வரது அண்ணி தானே ஏன் பொண்டாட்டி எனக்கு அண்ணியான்னு கேட்டேன் உனக்கு அண்ணிதா அண்ணிதானே கொஞ்சம் இதை புடிங்க இந்த பாக்கு ₹20 கொடுத்து வாங்கினதுனே இதை வந்து அண்ணி இது பாத்தீங்களா இது நியாயமா பாத்தனம் தான் குடிக்கிறாரு வருத்தப்பட்டா இவர் என்னன்னா நீயும் குடிடா கம்பெனி குடிதான்னு சொல்ல பண்றாரு நீ இல்ல இல்லடி இல்லடி பாட்ட கையில வச்சுக்கிட்டு இல்லடியா இதுக்கு தான் இவன் ஏமாத்திட்டு போறான் இவன் தான் லுங்கிய வந்து போச்சு இத கொஞ்சம் புடிங்கன்னா புடிச்சேன் இப்ப கதையை மாத்தறாண்டி ஏண்டா அண்ணி இவர்தான் கதையை மாத்துறாரு இங்க பாருங்க நான் பெல்ட் போட்டு லுங்கி கட்டறேனே அப்ப எப்படி லுங்கி ஆறோம் அதானே அவன் தான் பெல்ட் போட்டுக்காதே எப்படி லுங்கி ஆறோம் ஐயோ ஐயோ ஏன் குடும்பத்துல எல்லாரும் குடிகாரங்களாச்சு குடிக்காத உத்தமனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒன்ன கட்டிக்கிட்டேன் ஐயா இப்படி பண்ணிட்டியே என் புருஷ நல்லவ என் புருஷ உத்தமன்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொன்னவே சிரிக்க வச்சுட்டிய ஐயா நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் டேய் ஒரு சாராய கடையை பார்த்து பெரிய சாராய பாதையில இந்த அவனுக்கு வீட்டு பக்கம் வந்தா உன்ன கொண்டே விடுவேன் குடும்பத்துல இப்படி குழப்பத்தை உண்டு பட்டியடா பாவி நீ நல்லா இருப்பியா நான் எங்க போய் முட்டிக்கிற நான் முட்டிக்கப்பா வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஓவர் இல்ல ஏங்க எந்த குடிக்காரங்க நான் ஓவர்னு சொல்லிருக்கான் சடின்னு சொல்லுவான் அதான் இந்த ஆள் நல்ல மனுஷனாச்சு இப்படி பாட்டில் கைமா தெரியுறானே அண்ணே இங்க பாருங்க இந்த ஆளும் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் வாசனையா குடிக்கார என்ன ஓ ஒரு முழுக்க உன் குடிய பத்தி தான் பேச போகுது வரே பொண்டாட்டிக்கிட்ட பிரிச்சு போஸ்ட் மரத்துல பழம வச்சுட்டியே கேடுகாலம் புடிக்குது கேடுகாலம் புடிக்குது இந்த வீட்டு ஆசாமிக்கு கேடுகாலம் புடிக்குது நான் பேசலடா உள்ள போன மிஸ்டர் மதுரவீரன் பேசுறான் நான் ஒன்னும் உன்ன மாதிரி சந்தோஷத்துல குடிக்கல துக்கத்துல துக்கத்துல குடிக்கல நான் ஒன்னும் சோத்துக்காக உங்க வீட்டை வந்து பிச்சை எடுக்கல என் உடம்புல தெம்பு இருக்குது உழைச்சி எங்க அம்மாவுக்கு சோறு போட முடியும் அதனால இது வயிற்று பிரச்சனை இல்ல மனசு பிரச்சனை எங்க அம்மாவோட மான பிரச்சனை கழுத்துல தாலி இருக்குது கட்டின புருஷன் எங்கன்னு ஊரெல்லாம் கேக்குறாங்க அந்த துக்கத்துல ஒரு வேளை கூட எங்க அம்மா ஒழுங்கா சாப்பிடல அதனாலதான் நான் ஃபுல்லா சாப்பிடுறேன் சாப்பிட்டு உன் வீட்டான வந்து தகராறு பண்றேன் இனிமே நான் கெஞ்ச போறது இல்ல இது வரைக்கும் அஹிம்சை இனிமே ஒரு ஹிம்சை தான் என்ன திமுரு பாத்தியா அவனுக்கு குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னால கலகம் பண்ணிட்டு நிக்கிறான் அவங்க அம்மா இருந்த இந்த வீட்டுல என்ன நீங்க உட்கார வச்சு பார்த்தா அந்த தம்பிக்கு எங்க கோபம் வராது சிவலிங்கம் உன் சொத்து சுகத்தை எல்லாம் அந்த கருப்பி பேருக்கு எழுதி கொடுத்துரு எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை மட்டும் கொடுத்துரு இன்னைக்கு ராத்திரியே எங்க வீட்டுக்கு வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என்னை மன்னிச்சிருந்து எங்க அம்மாவை கூப்பிட்டு வரணும் இல்ல நீங்க எல்லாரும் சாட்சி நாளை காலையிலக்குள்ள எங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா அந்த சிவலிங்கத்தோட பணம் வெளியில வந்துடும் தங்குதுறவனுக்கு என் வசதிக்கு நான் சொல்லிக்கிறேன் சொந்தக்காரவங்களுக்கு உன் வசதிக்கு நீ ஸ்டுடியோ ட்ரங்காலோ போட்டு சொல்லிடு உன் ஆயுள் ரேகைய இந்த அருவாளால தான் வெட்ட போறேன் அது இந்த அருவாள் மேல சத்தியம் மாடி வீட்டு மூதேவிக்கு சொல்றேன் இந்த அருவாள் வாசலே இருக்கட்டும் அப்பதான் நாளைக்கு நான் வந்து வெட்டுறதுக்கு வசதியா இருக்கும் ஜாக்கிரத பத்தியா சார் இந்த மாதிரி ஒரு வம்பு வரும்னு அன்னைக்கு சொன்னல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பழகினீங்க அதை அன்னையோட மறந்துருக்கலாம் ஒரு குடும்பத்தை கெடுத்து நல்ல பையனை குட்டிச்சோவர் ஆக்கிட்டோங்கிற வருத்தம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா நான் என்ன பண்ணட்டும் நடந்த பத்தியா புலம்பிட்டு இருக்கீங்க நடக்க வேண்டியதை பாருங்க சகலா என்னங்க ஐயா நம்ம வீட்டுக்கு முன்னால ஒருத்த குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றானே போலீஸுக்கு போன் பண்ணு ஏங்க இந்த பகுதிக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் ஊரு பூரா தெரியட்டும் முடிவு பண்ணிட்டீங்களா இப்போ என்ன என்ன பண்ண சொல்றேன் நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரவா அண்டைக்கு ஆளு வேலைன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான் அவங்க கிட்ட நீ போய் சமாதானம் பேச போறியா அவனே ஐயா பெரியம்மா வீட்டு விட்டு போனதுல இருந்து இது வழக்கமா நடக்கிறது தானுங்களே கொஞ்ச நேரம் கத்திட்டு அவரே போயிருவார் இத பெருசுப்படுத்திக்காதீங்க ஐயா அவ கைய கால உடைச்சு போட்டா இந்த வீட்டு பக்கம் அவன் சத்தமே இனி வராது அப்படி ஒரு சம்பவம் இந்த வீட்டுல நடந்தா மறு நிமிஷமே நானும் என் தம்பியும் இந்த ஊரை விட்டே போயிடுவோம் என்ன நீ நானும் அவங்களை வெளியே போ சொன்னேன்
நீ இங்க இருக்கிறது பிடிக்காம அவங்களே போனா அதுக்கு நான் என்ன பண்றது? சரி சரி, அவர் சத்த நின்னு போச்சு, நீங்க ஏன் வீணா சண்டை போடுறீங்க? இந்த குழப்பத்துக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். வாசு, உங்க அப்பாவை கொலை பண்ண காரணத்துக்காக உன்னை கைது பண்ண வந்திருக்கோம். எனது எங்க அப்பாவை நான் கொலை பண்ணிட்டேனா? சார், துக்கம் தாங்காம ஆத்திரத்துல தண்ணி அடிச்சு அடிக்கிற எங்க போய் தகராறு பண்ணுவன தவிர எங்க அப்பாவை நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? அது சரி, உன் அருவாங்கடா. அது வந்து இங்க வெட்டியிருக்க கான்ஸ்டபிள். வாசு, உன்னை விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறோம். தண்டிக்கிறது கிடையாது, தைரியமா வா. அம்மா, வாசு, அம்மா, என்ன பண்ணலாம்? சத்தியமா நான் கொலை செய்யலமா? அப்பாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுமா? தெரியும்ப்பா, நீ கொலை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நம்பர் ஐயப்ப உன்னை கை விட்டுட்டானே. வாசு, போலாம். வாசு, அம்மா, என்ன ஒன்னும் பண்ண மாட்டாங்கம்மா, இதான செஞ்சுட்டு விட்டுருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. அண்ணே, என் மகன் எந்த தப்பு செய்யல, அவன் இந்த கொலையை பண்ணல, தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு எல்லாரும் பாடுபட்டாங்க. செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வர வாசுவுக்கு தூக்கு தண்டனையத்தான் உறுதிப்படுத்தினாங்க. ஜனாதிபதி கருண மனுவும் நிராகரிக்கப்பட்ட நேரத்துல கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாள் நான் சபரிமலைக்கு மாலை போடணும். உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமா? தூக்கு தண்டனை உறுதியான இந்த நேரத்தில் மலைக்கு போறதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் நீ நம்புறியா? நான் மாலை தான் போடணும்னு சொன்னேன், மலைக்கு போகணும்னு சொல்லி. நாளை கார்த்திகை ஒன்று, மாலை போடுற நாள். அப்படியே எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் என்னுடைய விரத நாட்களையும் நான் போய் சேர்ந்துடலாம் இல்லையா? வாசு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். என் கழுத்துக்கு தூக்கு கயிறு முடிவானதுக்கு அப்புறம் அதே கழுத்துல மணிமாலை போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு மணிமாலை வேண்டாம். ரெண்டு வேளையும் குளிச்சு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க அனுமதி வாங்கி கொடுத்தா எனக்கு அதுவே போதும். உங்களை விட வாசுவை காப்பாத்துறதுல எனக்கு அதிக அக்கறம் உண்டு. ஏன்னா வாசு என் உயிரை காப்பாத்தினவர். என் உயிரை காப்பாத்தின அந்த சம்பவத்துக்கு பிறகு சபரிமலை யாத்திரையில் எங்களுடைய நட்பு அதிகமாச்சு. நல்ல ஐயப்ப பக்தர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா விட்டு அவங்க அப்பா பிரிஞ்சே நினைச்சுதான் அவர் சதா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் நானா இருந்துட்டேனு எத்தனையோ தடவை இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு போக நினைச்சு அவர் தடுத்துட்டாரு. எந்த பாவி அவரை கொலை செஞ்சானோ தெரியல. பழி அந்த தம்பி பேர்ல வந்துருச்சு. இந்த சொத்துக்களை எல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க பல தடவை அவர் வக்கீல கூப்பிட்டப்போ நான் வேண்டான்னு தடுத்தது நல்லதா போச்சு. இல்லனா இந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு நாங்க தான் அவரை கொலை செஞ்சோன்னு அந்த பழி எங்க பேர்ல வந்திருக்கோம். சார், இந்த சொத்தெல்லாம் அவரோடது தான். இந்த சொத்தே போனாலும் பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாத்துருங்க சார். சந்தர்ப்பம் சூழ்நிலையை அவரை குற்றவாளியாக்குனதுனால என் மனசாட்சிக்கு விரோதமாக நானே அவரை கைது பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவங்க அப்பா கிட்ட இந்த வீட்டு முன்னால் வச்சு என் கையால் தான் உனக்கு சாவுன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஏராளமான சாட்சியங்கள் வேற இருக்கு. இந்த நிலைமையில் அவரை காப்பாத்துறதுக்கு அந்த ஐயப்பனை விட்டால் வேற யாராலையும் முடியாது. தென்னை மரத்துல தென்னை பாயம் கீது, கொய்யா மரத்துல வாயோ பாயம் கீது. தப்புதப்பா பாடிக்கிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்கல்ல, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாட ஆரம்பிச்சா இந்த அரசியல் கீதி பெனா தம்ம இருப்பான்ல. எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பாட்டா பாடுங்க. ஐயப்பன் பாட்டு பாட்டமா? ஆமா, ஐயப்பனுக்கு அண்ணா விரதம் இருக்காருல, அதே பாட்டு பாடுங்க சாமி. பாடுங்க, கொஞ்சம் இருங்க. அண்ணே, நாங்களும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. அண்ணே, டேய் அண்ணே, பாட போற வாங்கடே. சாமியப்பா சரணமப்பா வந்தோமப்பா வாரோமப்பா. ஐயப்பா சாமி ஐயப்பா, ஐயப்பா சாமி ஐயப்பா. உழைக்கும் வர்க்கம் உயரணும், உண்மை இங்கே நிலைக்கணும், சத்தியந்தா எப்போதும் ஜெயிக்கணும். சாமி சத்தியந்தா எப்போதும் ஜெயிக்கணும்.
சாமி அப்பா அப்பா வந்தோம் அப்பா வாரோம் அப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா போனது இந்த உலகம் தினம் விதவிதமாக தானே இங்கு கலகம் செய்யாலே அபிஷேகம் உனக்கு செய்வோம் மெய்வாழ ஐயாவும் அருளேந்துமே சாமியப்பா வந்தோமப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஓட்டி போறாமைகள் இல்லாமலே வாட்டிடும் துன்பங்கள் இல்லாமலே நாட்டினில் அனைவரும் நாளும் போற்றி வணங்கி பொன்புகள் சேர்க்கணும் சாமியப்பா வந்தோமப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா உழைக்கும் வர்க்கம் உயரணும் உண்மை இங்கே நிலைக்கணும் சக்தி என்றா எப்போதும் ஜெயிக்கணும் சாமியப்பா வந்தோமப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா சாமி ஐயப்பா பாட்டு எப்படி நல்லா பாடினீங்க தம்பி.